வெல்கம் டு டிவிஸ் கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் சிக்கன் ரைஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக அதை நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே ப்ராசஸில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஒன் பாட் சிக்கன் ரைஸ்க்கு நான் ஹாஃப் கேஜி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சிக்கனை மசாலா போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து 5-6 ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கன்ல இது நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு இந்த மசாலாலே ஒரு 10-15 மினிட்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு சிக்கன் நல்லா கொஞ்சம் ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த சிக்கனை அதில் ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் பீஸஸை ஒன்றொன்றா பொறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டீப் ஃப்ரை தேவை கிடையாது. ஒரு 70-75% அது குக் பண்ணால் போதும். இப்போ இந்த மிச்ச மசாலாவை அப்படியே இதிலே இருக்கட்டும், நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே இது நல்லா வேகட்டும். இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் எடுத்துட்டு இப்போ நம்ம அதே மாதிரி அந்த பாட் வச்சு கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா, பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பே லீவ்ஸ் போட்டுக்கோங்க பிரியாணி இல. அது கூட ஒரு வெங்காயம், சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோடு கூட புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இதோடு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணும்போது கொஞ்சம் மசாலா மீதி இருந்துச்சு இல்லைங்களா, இந்த மசாலாவை இதோடு கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ இது நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த டம்ளரில் எனக்கு 2 டம்ளர் ரைஸ் வந்துச்சு, ஸோ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நான் இப்போ தேங்காய் பால் சேர்க்குறேன். ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, 2 டம்ளர் ஆர்டினரி வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் ஆர்டினரி வாட்டர் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது ரைஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே லைட்டாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக மேலே தூவிட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 பாட் சிக்கன் ரைஸ், நல்லா வாசனையான, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய 1 பாட் சிக்கன் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப வாசனையான இது. நீங்கள் பிரியாணியே செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.